கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள அரசு முழு அளவில் தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் மருத்துவ தேவைக்கான ஆக்ஸிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் போன்ற அத்தியாவசிய சாதனங்களுக்கு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்த மருந்து உற்பத்தியை அதிகரிக்கும்படி தயாரிப்பாளர்களிடம் அரசு ஏற்கனவே கேட்டுக் கொண்டுள்ளது என்றார். இதுபோன்ற மருந்துகளை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி மாநில அரசுகள் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது போதுமான அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் அலட்சியமும் கவனக்குறைவுமே தொற்று பரவல் திடீரென அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். தொற்று பாதிப்பு அதிகம் காணப்படும் மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தவுள்ள மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பல்வேறு மருத்துவமனைகளில் உள்ள வசதிகளையும் ஆய்வு செய்யவுள்ளார்.